வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் ஆகஸ்ட் 7th கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் புதிய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி சிஜி முர்மு, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இப்போது சிஜியாக உள்ள ராஜீவ் மெஹரேஷின் பதவிக்காலம் ஆகஸ்ட் 7ஆம் தேதியுடன் நிறைவடைவதைத் தொடர்ந்து முர்மு இப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார். 60 வயதாகும் முர்மு பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதல்வராக இருந்தபோது அங்கு தலைமைச் செயலராகவும் பணியாற்றியுள்ளார். இவர் இதற்கு முன்னால் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் துணைநிலை ஆளுநராக பதவி வகித்துள்ளார். இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம், அதாவது செபி, செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா தலைவராக பதவி வகிக்கும் அஜய் தியாகி பதவிக்காலம் 18 மாதங்கள் நீடிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2022 வரை இவருடைய பதவியை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ் லேட்டஸ்ட் அப்டேட். 2019-20ஆம் ஆண்டில் தொடர்ந்து 3வது ஆண்டாக தமிழ்நாடு பொருளாதார தேசிய சராசரியை விட அதிகமாக உள்ளது. 2019-20 ஆண்டில் தேசிய அளவில் சராசரி பொருளாதார வளர்ச்சி 2% இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8.03% இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்த மாநில உற்பத்தி, அதாவது நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மதிப்பில் கணக்கிடப்பட்டுள்ள 2019-20ஆம் ஆண்டின் தனிநபர் வருமானம், அதாவது பெர் கேப்டா இன்கம் வந்து 153,853 உள்ளது. இது தனிநபர் வருமானத்தில் இந்திய அளவில் 6வது இடத்தை பெற்றுள்ளது. 2018-19ஆம் ஆண்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், தமிழ்நாடு இந்திய அளவில் 2வது இடத்தில் இருந்தது. முதலிடத்தில் மகாராஷ்டிரா இருந்தது. அதே இது 2019-20ஆம் ஆண்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தமிழ்நாடு முதலிடத்தை எட்டியுள்ளது. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். சாகர் கோஆப்டிவ் என்சிடிசி இந்தியா தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் சார்பில் யூடியூப் சேனல் துவங்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களின் பலன்களை புரிந்து கொள்ளும் வகையில் இந்த சேனல் துவங்கப்பட்டுள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் ஸ்ரீ நரேந்திர சிங் தோமர் இச்சேனலை துவங்கி வைத்தார். தி யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் ஸ்ரீ நரேந்திர சிங் தோமர் லான்ச் யூடியூப் சேனல் ஆஃப் நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கால்டு சாகர் கோஆப்டிவ் என்சிடிசி இந்தியா. ஆன்லைன் பேட்ரியாட்டிக் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இந்தியாவின் முதல் ஆன்லைன் தேசபக்த திரைப்பட திருவிழா, அதாவது ஆன்லைன் பேட்ரியாட்டிக் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தேசிய திரைப்பட மேம்பாட்டு நிறுவனம், அதாவது நேஷனல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலம் 7 முதல் 21ஆம் தேதி ஆகஸ்ட் 2020 தினங்களில் www.cinemasofindia.com என்னும் இணையதளத்தின் மூலம் நடைபெறுகிறது. ஸ்வச் பாரத் கிரந்தி, மத்திய ஜல்சக்தி அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மற்றும் மத்திய ஜவுளி மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி புதுடெல்லியில் ஸ்வச் பாரத் கிரந்தி என்னும் இந்தி புத்தகத்தை வெளியிட்டார். யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஜல்சக்தி கஜேந்திர சிங் ஷெகாவத் அண்ட் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல் அண்ட் உமன்ஸ் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்மிருதி இரானி லான்ச் த புக் ஸ்வச் பாரத் கிரந்தி ஹிந்தி இன் நியூ டெல்லி. தென்சால் கோல்ஃப் ரிசார்ட் திட்டம், தென்சால் கோல்ஃப் ரிசார்ட் ப்ராஜெக்ட். மிசோரத்தின் முதல் கோல்ஃப் மைதானம் தென்சால் கோல்ஃப் ரிசார்ட் திட்டம் என்னும் பெயரில் மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரகலாத் சிங் பட்டேல் திட்டத்தை துவங்கி வைத்தார். இது சுற்றுலா அமைச்சகத்தின் ஸ்வதேஷ் தர்ஷன்ஸ் திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது. யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் கல்ச்சர் அண்ட் டூரிசம் பிரகலாத் சிங் பட்டேல் விர்ச்சுவலி இனாகிரேட் த ஃபர்ஸ்ட் கால்ஃப் கோர்ஸ் ஆஃப் மிசோரம் நேம்டு தென்சால் கால்ஃப் ரிசோர்ஸ் ப்ராஜெக்ட். இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் அண்டர் தி ஸ்வதேஷ் தர்ஷன் ஸ்கீம் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். வியாபர் மாலா எக்ஸ்பிரஸ், வடக்கு ரயில்வே தனது முதல் வியாபர் மாலா எக்ஸ்பிரஸ் ரயிலை டெல்லியின் கிஷான்காஞ்சியில் இருந்து திரிபுராவில் ஜிரானியாவுக்கு புறப்பட்டது. தி நார்தன் ரயில்வே ரேன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் வியாபர் மாலா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஃப்ரம் கிஜா நகர் இன் டெல்லி பவுன் ஃபார் ஜிரானியா இன் திரிபுரா. COVID-19 BWM ஆப், அதாவது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கிய ஆப், இது தினசரி அடிப்படையில் உயிரியல் மருத்துவ கழிவுகளை கண்காணிக்கிறதுக்காண்டி இது உருவாக்கியிருக்காங்க. கழிவுகள் சேகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட பொதுவான உயிரியல் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்புவதை இது உறுதி செய்கிறது. தி ஆப் வாஸ் டெவலப்ட் பை தி சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு டு ட்ராக் பயோமெடிக்கல் வேஸ்ட் ஆன் டெய்லி பேசிஸ்.
த்ரீ கேபிட்டல்ஸ் ஃபார் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேச சட்டமன்றம் 2020 ஜனவரியில் ஆந்திர பிரதேச பரவலாக்கம் மற்றும் அனைத்து பிராந்தியங்களின் சம வளர்ச்சி மசோதா 2020 நிறைவேற்றியது. இந்த சட்டம் மாநிலத்திற்கு 3 தலைநகரங்களுக்கு வழிவகுக்கிறது. அமராவதி சட்டமன்ற தலைநகர், விசாகப்பட்டினம் நிர்வாக தலைநகர், கர்னூல் நீதித்துறை தலைநகர். ஆந்திர பிரதேஷ் அசம்பிளி இன் ஜான்வரி 2020 பாஸ்ட் தி ஆந்திர பிரதேஷ் டீசென்ட்ரலைசேஷன் அண்ட் ஈக்குவல் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல் ரீஜன்ஸ் பில் 2020. அமராவதி வந்து லெஜிஸ்லேட்டிவ் கேபிட்டல், விசாகப்பட்டினம் எக்ஸிக்யூட்டிவ் கேபிட்டல், கர்னூல் ஜுடிஷியல் கேபிட்டல். பரிவார் பெச்சன் பாத்ரா பிபிபி, இது ஹரியானா அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டது. பிபிபி குடும்பத்திற்கு ஒரு தனிப்பட்ட அடையாளத்தை வழங்குகிறது. பிபிபி குடிமக்களுக்கு பல்வேறு மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்களின் நன்மைகளை நியாயமான மற்றும் வெளிப்படையான முறையில் தங்கள் வீட்டு வாசலில் பெற உதவும். இட் இஸ் லான்ச் பை ஹரியானா கவர்மெண்ட். பிபிபி வில் ப்ரொவைட் எ யூனிக் ஐடென்டி டு கம்ப்ளீட் ஃபேமிலி. பிபிபி வில் எனேபிள் தி சிட்டிசன்ஸ் டு கெட் தி பெனிஃபிட்ஸ் ஆஃப் வேரியஸ் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அட் தேர் டோர் ஸ்டெப்ஸ் இன் எ ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனர். நியூ பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் பாகிஸ்தான். பாகிஸ்தான் சமீபத்தில் ஜம்மு காஷ்மீரின் முழு நிலப்பரப்பையும் குஜராத்தின் ஒரு பகுதியையும் தனது பிரதேசத்தின் ஒரு பகுதியாக கூறி ஒரு புதிய அரசியல் வரைபடத்தை வெளியிட்டது. இது முந்தைய மாநிலமான ஜூனாகர் பகுதியையும் அதன் பிரதேசத்தின் ஒரு பகுதியாக காட்டியது. பாகிஸ்தான் ரீசென்ட்லி ரிலீஸ்ட் எ நியூ பொலிட்டிக்கல் மேப் கிளைமிங் தட் என்டையர் டெரிட்டரி ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் எ பார்ட் ஆஃப் குஜராத் அஸ் அ பார்ட் ஆஃப் இட்ஸ் டெரிட்டரி. இட் ஆல்சோ ஷோ த ரீஜியன் ஆஃப் தி ஈஸ்டர் வெல்ட் ஸ்டேட் ஆஃப் ஜூனாகர் அஸ் அ பார்ட் ஆஃப் இட்ஸ் டெரிட்டரி. ஃபிஷ் ஃபேக்டரி இன் மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸ் நாட்டில் செயல்படும் மீன் தொழிற்சாலை கட்டமைப்பு திட்டங்களுக்காக இந்தியா 18 மில்லியன் அமெரிக்கன் டாலர் கடனுதவி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேங்க் வழியாக வழங்குகிறது. இந்தியா இஸ் ப்ரொவைடிங் எ லோன் ஆஃப் US டாலர் ஆஃப் 18 மில்லியன் த்ரூ தி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பேங்க் ஃபார் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ஃபிஷ் ஃபேக்டரி இன் மால்தீவ்ஸ். மினிட்மேன் 3 ஏவுகணை. எல்ஜிஎம் 30 மினிட்மேன் 3 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை சோதனை அமெரிக்க விமானப்படை நடத்தியது. யூஎஸ் ஏர்ஃபோர்ஸ் கண்டக்டட் ஏ ஷெட்யூல்டு டெஸ்ட் லான்ச் ஆஃப் அன் எல்ஜிஎம் 30 ஜி மினிட்மேன் 3 அண்ட் இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல். ரா ஏ ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாஸ் கவர்ட் ஆபரேஷன் என்ற நூலின் ஆசிரியர் அஜித் யாதவ்.